வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நீண்ட காலமாக நம்ம வந்து வீடியோ போடுறதெல்லாம் ரொம்பவும் ஸ்லோவாயிருச்சு. கோவில் திருப்பணி மற்றும் வந்து அது நம்முடைய ஈசனே நம்முடைய பிரம்மச்சரிய சிவாலயத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால நம்ம அனுதினமும் வந்து அதற்கான அடிப்படை பணிகள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டியது இருக்குது. நேரம் அதுக்கு அளவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறோம். அது போக வந்து நம்முடைய உயிர் சிவன் ஆலயத்தில் தவலிங்கேஸ்வரர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மரம் நடும் பணிகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பணிகள் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏன்னா இப்போது ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அது வளர்ந்து நமக்கு நிழல் தந்து அதுக்கெல்லாம் காலம் எடுக்கும் இல்லைங்களா, 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். சிவம் வந்தாச்சு, சக்தி அப்படிங்கிற இயற்கையை வந்து நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறனால அந்த பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் வீடியோ போடுறதே ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அது தவம் செய்யும் பணிகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப கேப் ஆயிடுச்சு. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோடு பேசாமல் ரொம்ப ஒரு டச் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையாக சகோதரர்களுக்காக ஒரு வீடியோ போடலாம். மேலும் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் முக்கியமாக ஒரு விஷயம் பேச விரும்பினது என்னென்னு கேட்டிங்கன்னா, பயிற்சிகளில் கலந்து கொண்ட சகோதரர்கள் கிட்டத்தட்ட வந்து 3000 பேர்கிட்ட, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, 3000 சகோதரர்களுக்கு மேலாக பயிற்சிகளில் கலந்துருக்கீங்க. 3000 சகோதரர்கள் வந்து அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள், அதாவது 18 வயசு கீழே இருக்கிற மாணவர்களும் அதில் அடங்கியிருக்கீங்க. நான் இப்போ சென்ற வாரங்களில் வந்து அந்த டேட்டாஸ் எடுத்து பார்க்குறேன், டெய்லி எவ்வளவு பேர் இந்த பயிற்சிகளை முறையாக பார்த்து இணையதளத்தை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. கேட்டிங்கன்னா ஒரு 3000 பேரில் ஒரு 30 பேருக்குள்ளதான் வந்து தினமும் நம்முடைய பயிற்சிகளுக்கான தவ முறைகளையும் விந்துஜெயம் பயிற்சிகளையும் டெய்லி ஒரு 30 பேர் தான் பார்க்குறாங்க. 30 பேருங்க, 3000 பேருங்க, அதாவது மாணவர்கள் இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ளணும்ல நம்முடைய சர்வர் ஆகட்டும் இணையதளம் ஆகட்டும். கிட்டத்தட்ட 20,000 பேர் பார்த்தாலும் நம்ம வந்து அதற்காக கொடுக்கும் கட்டணம் ஒன்று தான். 30,000 பேருக்கு பார்த்தாலும் ஒன்று தான், அதே 3 பேர் பார்த்தாலும் ஒரே கட்டணம் தான். ஆனால் நம் சகோதரர்கள் பயன்படுத்தி கொள்ளுபவர்கள் மிக குறைவாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப் டைம் அக்சஸ்ன்னு கொடுத்துட்றோம், அதனால் அசால்ட் ஆயிடுது பயிற்சிகளை. பணம் இருக்குதுங்கிறதுக்காகவே ஜாயின் பண்ணிக்கிறது எதுக்கு? பணம் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் பயிற்சிகளில் கலந்துக்குவீங்களா? உங்களுக்கு ஒரு பலன் வேண்டாமா? அதில் நீங்கள் அது முறையை ஃபாலோ பண்ண வேண்டாமா? பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் மகனை உண்மையிலேயே ஆணாக மாற்றுவது, சரிங்களா? உலகத்தில் கோடான 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 கோடி உயிரினங்கள் பிறக்குது, வளருது, உணவு இருந்தது, உறங்குது, இனப்பெருக்க செயல்பாடுகள் செய்து உயிர் தன்னுடைய இனத்தை பெருக்குது. இதுபோல் மிருகங்கள் செய்வதையே செய்வதற்கு மனிதன் தன்னுடைய அறிவையும் சேர்த்து பயன்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னா ஆச்சுங்களா? அப்போது மனுஷனுக்கு எதுக்கு இந்த உடம்பு? பண்ணியாக பிறந்திருக்கலாமே, ஒரு மிருகங்களாக பிறந்திருக்கலாமே. ஒட்டுமொத்த உலக சரித்திரத்தில் மனிதன் அப்படிங்கிற இந்த உயரிய இந்த பிறவி நமக்கு கிடைச்சு கூட நமக்கு மட்டும்தான் அந்த ஞானம் இருக்குது. நம்முடைய உயிர் ஆற்றலை வந்து நம்ம சேமிக்கும் போது நம் மேன்மை அடைகிறோம் அப்படிங்கிற உண்மையான ஞானம் நமக்கு மட்டும்தான் இருக்கு. அது பிரம்மச்சரிய வீடியோஸ் பார்த்துருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்முடைய ஒட்டுமொத்த கம்யூனிட்டியில கிட்டத்தட்ட 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு 2,000, 1,500, 2,000 பேர் வந்து பயிற்சிகளில் கட்டணம் கட்டி இணைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு 1,000 பேருக்கு மேலாக மாணவர்களுக்காக இலவசமாகவே நம்ம கலந்து கொள்ளுங்கள்னு ரெக்வஸ்ட் பண்ணி 1,000 பேருக்கு மேலே கலந்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 30 பேர் தானா அதிலிருந்து நீங்கள் பயிற்சிகள் செய்வது? எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, நம்ம எவ்வளவோ பேருக்கே தெரியும் சின்ன வயசுலேயே பிரம்மச்சரியத்தை பற்றி நமக்கு அந்த ஞானம் வழங்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் உடல் அளவிலும் மன அளவிலும் எவ்வளவோ நாம் வலிமையாக இருந்திருப்போம்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆச்சுங்களா? ஏனுங்க, ஒரு பெண் வயிற்றிலிருந்து வருவது மட்டும்தான் குழந்தையா? ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஒரே ஒரு சொட்டு உயிராற்றல் விரயம் செய்கிறான் அப்படின்னா
அதில் லட்சக்கணக்கான குழந்தைகளைத்தான் இழக்க, நம்ம வாரிசுகளை தான் நம்ம அழிக்கிறோம். எதுக்காக? சின் அந்த இன்பத்துக்காக, இந்த ஒரு நிமிஷ கனவு போல் வந்துட்டு போகிற அந்த இன்பத்துக்காக நம்முடைய வாரிசுகளை நம்மளே வத்தைக்கிறோம். அது மூலமாக நம்ம பலவீனம் அடைகிறோம் ஆச்சுங்களா. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறதுனா, ஒரு சாதாரணமாக அக்ரிகல்ச்சர் விவசாய இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு மாதுளஞ்செடியோ ஒரு சீதாப்பழ செடியோ ஒரு கொய்யாப்பழ செடியோ ஒரு மாமரமோ வைக்கிறோம் அப்படின்னா முதலில் பூர்த்து வரும் அந்த பூக்களை உதிர்த்துருவாங்க, உதிர்த்துருவாங்க. அந்த பூவை காயாக்கி அது பழமாகி அதில் வர்ற விதைகள் வர்றக்க விடமாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அதில் விதைகள் வந்துட்டு விதைகள் உருவாவதற்கு எனர்ஜியை அந்த செடி கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா மரம் விரைவில் வளராது அப்படின்னு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் நம்மளுக்கு தெரியாதா? எவ்வளவு இளை சாதாரண விவசாயிக்கும் இப்போது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்குது. ஒரு விவசாயமாகட்டும் ஒரு ஆடு மாடாகட்டும் எல்லாவற்றுக்கும் முழு இயற்கையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நம்முடைய அறிவுக்குள்ளே இருக்குல்ல. அப்போது அதே தானே மனுஷனுக்கும். நம்மளும் வந்து ஆற்றலை விரயம் செய்கிறோம் அப்படின்னா பலவீனம் தான் அடையும். நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன் இந்த விஷயத்தில் ஆச்சுங்களா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுவரை போனால் போகட்டும், இதுவரை போனால் போகட்டும், இனிமேலாயினும் நோ ஃபேப் அப்படிங்கிற ஆற்றலை விரயம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கோங்க. இது முதல் ஸ்டெப்பு, ஆன்மீகத்தின் முதல் ஸ்டெப்பு, உடல் வலிமையின் முதல் ஸ்டெப்பு, கல்வியின் முதல் ஸ்டெப்பு, எதை எடுத்து நீங்கள் தொழில் முன்னேற்றத்தின் முதல் ஸ்டெப்பு, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியின் முதல் ஸ்டெப். ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்றாலும் இதுதான் முதல் ஸ்டெப்பு. 12 வருஷம் பிரம்மச்சரியம் முடிஞ்சு வந்து தான் திருமணம் செஞ்சு ஒரு குழந்தைக்கே முயற்சி பண்ணாங்க அந்த காலத்தில். அப்போது வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் முதல் ஸ்டெப் பிரம்மச்சரிய ஒழுக்கம் தான். அது மேலே கட்டப்படும் கோட்டைகள் தான் எல்லாமே ஆச்சுங்களா. நாம் பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் சகோதரர்கள் ஒரு சில சகோதரர்கள் வந்து திரும்ப வந்து, அண்ணா நான் 3 நாள் வெற்றிகரமாக கடந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு மேலே முடியல, இப்படியெல்லாம் மெயில் பண்ணுறாங்க பார்க்குறேன், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல என்னால் இயன்றதை நான் பண்ணிட்டேன், என்ற அளவு நான் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் பண்ணிகிட்டே இருக்க தான் போகிறேன் உங்களுக்காகத்தான். ஆனால் நீ உறுதியாகணும், எனக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான சகோதரர்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்கிறது எனக்கு தெரியும். ஆனாலுமே இன்னமும் ஏன் கோடிக்கணக்கான மக்கள், தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் மொழியை பேசும் மக்கள் வாழும் இந்த தேசத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றி பலரும் புரிந்து தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள முயற்சிகள் செய்யாமல் இருப்பதற்கு ஏன்னு எனக்கு தெரியலை ஆச்சுங்களா. அன்பான சகோதரர்களே, நம்முடைய கல்வி முறையின் அடிப்படையே பிரம்மச்சரியம் தான். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது தான் குழந்தை பருவம், பிரம்மச்சரியங்கிறது தான் கல்வி பருவமே. அடுத்தது வந்து கிரகஸ்தம், அடுத்தது வானப்பிரஸ்தம் ஆச்சுங்களா. இப்போ இந்த நான்கு படிநிலைகளில் தான் நம்முடைய வாழ்க்கையை நம் முன்னோர்கள் பிரித்து வச்சது. குழந்தை பருவம், பால பருவம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம்ங்கிற இந்த 4 வாழ்க்கை முறையில் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை நம்ம எல்லோரும் தொலைச்சிட்டோம். கல்வியில் ஒழுக்கங்கள் சொல்லித்தருவப்படுவது இல்லை. இந்த உலகத்தில் எல்லாம் கற்றுக்கணும் தான், எல்லாமே கற்றுக்கணும் தான், எதுவும் வேண்டான்னு சொல்ல. ஆனாலும் ஒழுக்கத்தை விட்டுட்டு கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? சுவர் இல்லாமல் சித்திரம் வரைஞ்சி என்ன பண்ண போகிறோம்? ஆகவே அன்பான சகோதரர்களே, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது, நம்முடைய தவயோகா இணையதளத்தில் அனைவரும் பயிற்சிகளை முறையாக செய்யுங்க சரிங்களா. அனைவரும் செய்யுங்க, பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பு இருக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே மைண்டு ரிமெம்பர் ஆயிடுச்சு, மைண்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாரிட்டி வந்துருச்சு, அதனால நான் வீடியோ பார்க்குறது இல்லைன்னா நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸப்ஷன், நான் உங்களை விட்டுட்டேன். ஆனால் மற்றவர்கள் முறையாக இப்போ 4 ஸ்டேஜ் வரைக்கும் கற்றுக்கிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டு உலக வாழ்க்கை பின்னாடி ஓடிட்டுருக்கிறவங்க மொத்தம் 30 ஸ்டேஜ்கிட்ட இருக்கல, ஹீலர்ஸ் மோடு வரை இருக்குது. மாறி 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 நீங்கள் எடுத்துக்கொள்ளும். நான் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேங்க. கிளாசிக் மோட் அப்படிங்கிற அந்த கிளாசிக் மோட் அப்படிங்கிற லைஃப் டைம் அக்சஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். யார் இனி பயிற்சியில் கலந்து கொண்டாலும் மாடர்ன் செலிபசி, யோகிக் செலிபசி, ஹீலர்ஸ் மோட் இந்த 3லேயுமே கலந்து கொள்ளலாம். இந்த 3ல கலந்து கொள்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சி இருக்கும். மெயினாக விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் கிளாசிக் செலிபசியில் இருந்த தவங்கள் செய்யும்போது தான் பலன் நல்லா இருக்கும். அதனால் பயிற்சிகளுக்கான விஷயங்களை 3ஆக நம்ம பிரிச்சிருக்கோம். இதுவரையில் லைஃப் டைம் அக்சஸில் நான் கலந்துருக்கிறேன், அதனால நான் அசால்ட்டாக பயிற்சிகளை செய்யாமல் இருக்கிறேன், நான் எப்போ வேண்டுமானாலும் கற்றுக்கலாங்கிற மனநிலையில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்
உங்களுடைய லைஃப் டைம் அக்சஸ் ரிமூவ் செய்யப்படும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் ரினியூ பண்ணுற மாதிரி நான் மாற்றிடுவேன். நீங்கள் செய்யணும் உங்கள் பயிற்சியை, உங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஸ்பேஸ் மற்ற மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டோம் ஆச்சுங்களா. அதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சி, எனக்கு மனித பிறவி கிடைச்சது எவ்வளோ பெரிய புண்ணியம், அதில் ஆண் மகனாக பிறந்தது எவ்வளோ பெரிய புண்ணியம், அதுலேயும் தமிழ் மகனாக பிறகுறதுக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய புண்ணியம். தமிழ் மகனாக பிறந்தாலும் பிரம்மச்சரியத்தை பற்றிய ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா நீங்களாம் அடுத்த சித்தர்களாக மாற வேண்டியது. அப்பேற்பட்ட உயர்ந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அதை அசால்ட்டாக விடாதீங்க அன்பான சகோதரர்களே. நீங்கள் நீ ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எனக்கு நீ இமெயில் பண்ணுங்கள் celibacy@gmail.com. அப்புறம் கீழே கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் போடுங்க, நான் டைரெக்டாகவே கமெண்ட்ஸை பார்த்து டேஸ் கவுண்டிங் மென்ஷன் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். இவ்வளவு நாட்கள் வந்து நம்முடைய கோவில் பணிகள் அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருந்ததுனால உங்களை என்னால் சரியாக கவனிச்சிக்க முடியல. மாணவர்களாக நீங்கள் பயிற்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அதை முறையாக நீங்கள் செய்கிறீங்களா செய்யலையா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன் சரிங்களா. நீங்கள் சரியான வகையில் முன்னேற்றம் அடையவில்லை என்றால் என்னால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தானே அருளால் சிவயோகம் தங்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டூவர்ஸாக இருக்கணும், செயல்படுபவராக இருக்கணும், சாதகர்களாக இருக்கணும், சாதனையாளர்களாக இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களாக இருக்கணும். அது இல்லாமல் நான் ஏதோ பிறந்த தின்ன தூங்கினேன் இப்படியே வாழ்கிறேன்னு வாழ்ந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். மன உறுதியோடு பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சிட்டு வாங்க. ஆனால் எப்படி என்னால் முடியல முடியல, இவ்வளவு பயிற்சிகளையும் கொடுத்து வச்சுருக்கு, இதில் எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களால் முடியல அப்படின்னா நான் அதற்கு இன்னொரு பயிற்சிகளையும் அதற்கான வழிமுறைகளையும் நான் சேர்த்தலாம். நீங்கள் ஒரு பயிற்சிகளையும் சேர்றதும் இல்லை கலந்துக்கிறதும் இல்லை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போய் கல்வி நிறுவனங்களில் கொட்டுறீங்க, அதனால் எந்த பயனும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், உங்கள் பெற்றவர்களுக்கும் தெரியும், பெற்றவர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். மருத்துவமனைகளில் லட்சங்களில் கொட்டி பண்ணுறாங்க, அதுவும் சந்தோஷமாக செலவு பண்ணிட்டு. ஆனால் நம்முடைய இளைஞர்களிடம் பிரம்மச்சரியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் நம்ம வாழ்ந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு உங்களால் பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அது இறைவன் பார்த்துக்குவான். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆச்சுங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வலிமை அடைங்க. எனக்கு வாய்ப்பு இப்போ யூடியூப் இருக்குது, பேசுகிறேன் அவ்வளோதான், இது எவ்வளோ நாள்னு தெரியாது ஆச்சுங்களா. எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும், நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பிரம்மச்சரிய பயணத்தில் ஒழுக்கத்தில் நிலைச்சி வரணும். எல்லோரும் இணைஞ்சு பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலனுடனும் நீள ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.